गाइस वेलकम बैक टू अवर चैनल इनकी என்னோட சேனல்ல நீங்க ஒரு ফুল டே vlog தான் பார்க்க போறீங்க அது சண்டே கான vlog தான் பார்க்க போறீங்க இது எல்லாமே வந்து பின்னால நாங்க வந்து just ஒரு சின்ன gardena வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வீட்லயே அதல வந்து மல்லி செடி பஸ் பப்பாயா செடி எல்லாமே வந்து எங்க வீட்லயே இருக்கு சோ எங்க செடியிலயே நல்ல காய் வந்து காய்ச்சிருக்கு இப்போ வந்துட்டு மார்னிங் ரூட்டின் வந்து ஃபர்ஸ்ட் நான் டிஃபனுக்கான ரெசிபி தான் பண்ண போறேன் மிக்ஸர் ஜார்ல நான் வந்து இட்லிக்கான அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன் அத மிக்ஸி ஜார்ல வந்து போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மெலிசா அரைச்சி எடுத்துக்கோங்க மாவா கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி அரைங்க அது வந்து ரொம்பவே வந்து தண்ணியா இருக்க கூடாது சோ வந்து மாவு அரைச்சுக்கோங்க இன்னொரு கப் எடுத்துட்டு அதுல வந்துட்டு கொஞ்சமா தேங்காய் வந்து கருகருப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவே வந்து பேஸ்டா அரைக்க கூடாது அரைச்சிட்டு இப்போ வந்து நான் ஒரு பவுலுக்கு வந்து இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் இந்த டிஃபன் வந்து ரொம்பவே ஹெல்தியான ஒரு டிஃபன் தான் அந்த அரிசி மாவையும் போட்டுட்டு நான் அதில் தேங்காயையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லாவே mix பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாவை இந்த ரெசிபி தான் நான் இன்னைக்கு பிரேக்பாஸ்ட்க்கு சர்வ் பண்ண போறேன் சோ வந்து இந்த மாவை வந்து நல்லாவே mix பண்ணி கொஞ்ச நேரம் வெச்சிடுங்க அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு pan வந்து நல்லாவே ஹீட் பண்ணிக்கோங்க தவாவை அப்புறம் வந்து கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணியில கை சூடு பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கையாலியே கொஞ்ச நேரம் வந்து கழிச்சு ஸ்ப்ளிட் பண்ணி விடுங்க அத இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அத வந்து டர்ன் பண்ணி போட்டோனே கொஞ்ச நேரம் ஆனோனே நம்ம வந்து கடைசியா வந்துட்டு இதுல நல்லா ரொட்டி வந்து ரோஸ்ட் ஆனோனே நெய் அப்ளை பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ண போறோம் சூடா நெய் ரெண்டு பக்கமே வந்து நல்லா அப்ளை பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படி சொன்னீங்கனா ஆயிலோ நீங்க அப்ளை பண்ணலாம் நான் நெய் அப்ளை பண்ணாதான் இதோட அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட் சோ நீங்க எல்லாரும் இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிரேக்பாஸ்ட்க்கு பாருங்க நான் வந்து சர்வ் பண்ணி சூடா வந்து சர்வ் பண்ணிருக்கேன் இது கூட நான் வந்து கலக்கா சட்னியை தான் நான் வந்து இன்னைக்கு சர்வ் பண்ணிருக்கேன் டிஃபனுக்கு நான் இந்த கலக்கா சட்னியோட ரெசிபி வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த லிங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் நீங்க பாத்துக்கோங்க இது முடிச்சோனே நான் வந்து ஜஸ்ட் வீட்ல ரொட்டீனா வந்து எல்லாம் வந்து டிஷஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கான ஒர்க்கே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ நம்மளுக்கு வந்து கிளீனா தான் இருந்தாதான் வந்து நமக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் ஸோ வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி வச்சிடலாம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட லஞ்ச் ரொட்டீனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து இன்னைக்கு வந்து சண்டே அப்படின்றதுனால நான் வந்து இன்னைக்கு பிரியாணி ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன் பிரியாணி ரெசிபி ப்ளஸ் எக் ஃப்ரை ரெசிபி அதுக்கான எக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாயில் பண்ண வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி பாயில் பண்ண வச்சுடுங்க எக் இந்த எக்கு வந்து பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நம்ம பிரியாணிக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் ஆனியன் ப்ளஸ் டொமேட்டோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம கட் பண்ணி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சீக்கிரமாகவே இருந்துச்சு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நான் ஆனியன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து டொமேட்டோவும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து எனக்குமே இந்த மாதிரி வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னால் நான் என்னோட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுடுவேன் எல்லாமே வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் எனக்கு வந்து ரெடியாக பாருங்கள் நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் எக் மசாலாவுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக ஒரு 2 தக்காளி அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி உப்பு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க இல்லை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க நல்லாவே வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மசாலா எப்படி செய்கிறது அப்படின்றது பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லாவே வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினோடனே நான் வந்து இன்னைக்கு வந்து பெப்பர் பவுடர் தான் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானோன்னே பெப்பர் பவுடர் பெப்பர் மசாலா தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் எக் மசாலாவுக்கு ஸோ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லாவே வந்து ஃப்ரை ஆனவுனே நாம் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் அந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்துக்கோங்க இப்போ வந்து சைடில் அந்த எக் வந்து பாயில் ஆகிடுச்சு ஸோ அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் தனியாக எடுத்து நம்ம வந்து எக்கு எல்லாத்தையுமே வந்து உரித்து எடுத்து வச்சுக்கலாம் முட்டை வந்து ரெடியானோடனே
ना वो इतना लंचुकान रेसिपी दाँ स्टार्ट पड़पे बिरयानीान रेसिपियो ना आलरे अल्लोड पड़िटे लिंको ना डिस्क्रिप्शन पाक्स तर फुल रेसिपी वो अब अंत लिंक क्लिक पड़ी पाक ना नार्मला बिरयानी से मारे ना आयिल आड पड़े नड पड़े गरम मसाला आड पड़े अद्कान अल्व आनियन आड पड़को इन अल्व एलिए ना अयानी रेसिपी को लिंक ना डिस्क्रिप्शन पाक्स तर नहीं पाको இது வந்து இன்னைக்கு நான் ஜஸ்ட் ப்ரிபரேஷன் பண்றது மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன் சோ வந்து சைடுல பாருங்க இந்த பிரியாணியும் பிரியாணி மசாலாவும் ஒன் சைடு ஃப்ரை ஆயிட்டு இருக்கு எக் மசாலாவும் ஒரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த பிரியாணிக்கான மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு நான் இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ணிருக்கேன் நான் அந்த சிக்கன் பிரியாணி செய்யும்போது நான் சிக்கன் 65 பிரியாணி தான் செஞ்சிருந்தேன் இன்னைக்கு வந்து நான் நார்மலான சிக்கன் அப்படியே தான் போட்டு தான் செஞ்சிருக்கேன் லாக் டவுன் அப்படின்றதனால இந்த நான்வெஜ் அவ்வளோ கிடைக்கல சோ இப்போதைக்கு வீட்ல இருந்த சிக்கன் வெச்சு நான் வந்து பிரியாணி செஞ்சுட்டு அப்புறம் வந்து எக் மசாலா தான் கொடுத்திருக்கேன் அந்த எக் மசாலாவும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மசாலா எல்லாமே நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்றது எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன் நார்மலாவே ஆட் பண்ணிட்டு கடைசியா தயிரும் ஆட் பண்ணி நான் mix பண்ணி விட்டுறேன் mix பண்ணி கொஞ்ச நேரம் நல்லாவே வந்து வதங்க விடுங்க மசாலா எல்லாத்தையும் மசாலா எல்லாமே ஃப்ரை ஆகட்டும் அந்த வரைக்கும் நம்ம வந்து வேற என்ன வர்க் வந்து நம்மளுது கம்ப்ளீட் ஆகுது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்மளோட எக் மசாலா வந்து நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு அந்த எக் மசாலா வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமா மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி விட்டுடுங்க ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லாவே வந்து மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆயி வரட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க முட்டையோ ஒவ்வொண்ணா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மேலே வந்து கொத்தமல்லி தூவி நம்ம வந்து தம் விட போறோம் அவ்வளவுதான் நம்மளோட சிம்பிளான எக் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு பெப்பர் மசாலா கொடுத்திருக்கேன் உங்களுக்கு சிம்பிளா வேணும் அப்படி சொன்னாலும் நீங்க செய்யலாம் பெப்பர் இல்லாம கூட நீங்க இந்த மசாலா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒரு லிட் மூடி தம் விட்டுறங்க அது வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட பாருங்க மசாலாவும் வந்து நல்ல பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயி வந்துடுச்சு பிரியாணிக்கான மசாலா வந்து பாருங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டு வருது அப்படினு சொல்லிட்டு இந்த மசாலா வந்து ரொம்பவே இனிமையா இருக்கும் நீங்க எல்லாரும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம பிரியாணி கான வர்க் வந்து நமக்கு முடிற வரைக்கும் நான் வந்து பிரியாணி வந்து தம் விட்டுட்டேன் நான் அந்த இது ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதா டெசர்ட் ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இன்னைக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துர்க்கேன் ஒண்ணுமே இல்ல இது கஸ்டர்ட் ரெசிபி தான் நான் செய்றேன் இன்னைக்கு ஜஸ்ட் வந்து பிரியாணி இருந்தா நமக்கு ஒரு ஸ்வீட் வேணும் இல்லையா அதுக்காக தான் பாருங்க நம்மளோட பிரியாணி வந்து அழகா தம்மை ரெடி ஆயிடுச்சு அப்படினு சொல்லிட்டு நான் சர்வ் பண்ணும்போது காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்போ வந்துட்டு நான் வந்து அந்த ஸ்வீட்டுக்கான பால் வந்து நல்லாவே பாயில் ஆயி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து எனக்கு தேவையான அளவு சக்கரை நான் இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன் 1 லிட்டர் பாலுக்கு இப்போ வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடரை நல்லாவே தண்ணியில வந்து கலக்கி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துர்க்கேன் 1 லிட்டர் பாலுக்கு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பால் வந்து கஸ்டர்ட் பவுடர்ல ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து ரொம்பவே பாயில்ஸ் பால்ஸ் பால்ஸா இருக்கும் அந்த இதுல மெல்ட் ஆகாது சீக்கிரமா அதனால தண்ணியில மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட கஸ்டர்ட் பவுடரையும் நான் ஆட் பண்ணி நல்லாவே mix பண்ணி எடுத்துட்டேன் அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு mix பண்ணி அதை வந்து ஸ்லோ சிம்ல வெச்சு நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா நம்மளோட கஸ்டர்ட் ரெசிபி ரெடி ஆயிடும் பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் மறுபடியும் mix பண்ணி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளவுதான் இந்த டெசர்ட் ரெசிபியோ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட லஞ்ச் வர்க் எல்லாமே முடிச்சிட்ட பிறகு நார்மலா வந்து இப்போ நம்ம வந்து லஞ்ச் செய்யும்போது எல்லாமே oil spread ஆயிருக்கும் இல்லையா நம்மளோட gas stove எல்லாம் அதெல்லாம்மே நான் வந்து clean பண்ணி எடுத்துறேன் clean பண்ணி எடுத்துட்டு பாருங்க இந்த மாதிரி glass stove ஆ இருந்தா நீங்க டிஷ்யூ யூஸ் பண்ணி நீங்க வந்து நல்லாவே தொடச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ரெஷ் ஆயிடும் நம்மளோட ஸ்டவ் அந்த வர்க் எல்லாமே நான் முடிச்சுட்டு பாருங்க எல்லாமே நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் என்னோட கிச்சனே பார்த்தீங்கன்னா கிளீனாக இருக்கும் இப்போ வந்து டைம் வந்து 1 o'clock ஆயிடுச்சு இப்போ வந்து குழந்தைங்க எல்லாமே வந்து குட்டீஸ் வந்து ரொம்பவே பசி ஆயிட்டு இருப்பாங்க அதனால நான் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நான் சர்வ் பண்ணிட்டு அவங்களுக்கும் நான் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம் பாருங்க என்னோட டாட்டர் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து எல்லா வர்க்கும் முடிச்சுட்டு
முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் 4 மணிக்கா வந்து ஒரு டீ இல்லாம நம்மளோட வேலை நடக்காது இல்லையா. அதனால சோ வந்து ஒரு சின்னதா ஒரு கப் ஆஃப் டீ குடிச்சிட்டு நம்ம வந்து நம்மளோட வேலையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த டீ குடிச்சிட்டு ஜஸ்ட் ஈவினிங்கா வந்து இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுல இருக்காரு இல்லையா லாக்டவுன் அப்படின்றதுனால, சோ வந்துட்டு அவர் தான் வந்து நிறைய ரெசிபிஸ் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணாரு. ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸும் சரி நைட்டு டின்னருக்கும் சரி அவரோட ப்ரிப்ரேஷன் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ நான் வந்து டீ செஞ்சுட்டு டீ வந்து சர்வ் பண்ணிட்டேன் எல்லாருக்கும். நானும் டீ குடிச்சிட்டு இப்போ நம்மளோட மறுபடியும் ஈவினிங்க்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த ரெசிபி எல்லாத்தையும் செஞ்சார். சும்மா ஜஸ்ட் ஒரு பொட்டேட்டோ ஃபில்டர்ஸ் மாதிரி நம்ம பண்ணோம், அது வந்து ரொம்பவே நல்லா வந்தது. அவரோட ரெசிபி தான் அது. பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து ஒன்று வந்து நல்லாவே ஃபைனாக சாப் பண்ணி இது பண்ணிட்டாரு. டிஷ்ஷில் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர் ஆட் பண்ணியிருக்காரு, மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லாவே அவர் மிக்ஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பேனில் வந்து ஜஸ்ட் வந்து டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணலை, நார்மலாக வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ வந்து பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பேன் வந்து ஹீட் ஆக வச்சுடுங்க. அது குறிக்கும் ஹீட் ஆகட்டும் பேனும் ஒரு சைடில். பேன் ஹீட் ஆனோடனே இந்த மாதிரி வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பேட்டர் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக வந்து பால் சைஸுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே வந்து ஃப்ரை பண்ண விட்டுடுங்க. ஃப்ரை ஆனோடனே கொஞ்ச நேரம் அப்படியே திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். ஈவினிங் எம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்நாக்ஸோட நான் வந்து செஞ்ச டெசர்ட்டும் நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், என்னோட செஞ்ச டெசர்ட் இது தான். நான் வந்து பாக்ஸில் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் வந்து நல்லா கூல் ஆனவுடனே வந்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன் நான் ஸ்நாக்ஸோட. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ வந்து நைட்டு டின்னருக்கான ரெசிபி தான் நான் வந்து இன்றைக்கி செய்கிறேன். அதுவும் இந்த ப்ரிப்பரேஷனும் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் செஞ்ச ப்ரிப்பரேஷன் தான். பரோட்டாக்கான ரெசிபி தான் இது. நான் வந்து 3 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக சர்க்கரை போட்டு கலக்கி அந்த தண்ணியும் வந்து அந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோடனே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணி பட்டர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நார்மலான ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அதை வந்து நல்லாவே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி போட்டு நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை. இந்த மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பரோட்டா ரெசிபி வந்து ரொம்பவே சாஃப்டாக லேயர்ஸாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் சாஃப்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளோட டஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்லாவே மாவு வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாத்தை வந்து மூடி வச்சுடுங்க. ஒரு 1/2 hour நம்ம ஊறணும் மாவை. 1/2 hour அப்புறம் நாம் எடுத்து அந்த பால்ஸை மறுபடியும் செஞ்சு நம்ம வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் கட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் பீசஸாக, ஸ்மால் ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணி ஒரு பீஸை எடுத்து நல்லாவே இந்த மாதிரி வந்து நல்லாவே ஸ்மாஷ் பண்ணுங்க. மாவை ஸ்மாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணி ஒரு டிஷ்ல வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாமே நம்ம வந்து பால்ஸ் இந்த மாதிரி தான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி பாலாக ரெடி பண்ணணும். எல்லாமே ரெடி ஆனவுடனே இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதை கொஞ்ச நேரம் மறுபடியும் கிளாத் மூடி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பரோட்டாக்கான சால்னா ரெடி பண்ணுறதுக்கான இது வந்து கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அது வதங்கினோடனே ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லாவே வந்து நம்மளோட வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு 2 தக்காளியை நம்ம வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஸ்மெல் போனோடனே நம்ம வந்து இன்னைக்கு
சால்னா அப்படின்னு சொன்னால் கொத்தமல்லி புதினா இல்லாமல் இல்லை, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கரம் மசாலா மறுபடியும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலா நல்லாவே வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து அந்த சால்னாக்கு கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து தண்ணியில் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சால்னாக்கு அல்டிமேட்டாக டேஸ்ட் வரும். பாருங்கள், நம்மளோட மசாலா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க அந்த கடலை மாவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த தேங்காயில் வந்து கொஞ்சமாக கஷ்கஷா வந்து நான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் முந்திரி இருந்தாலும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு கொஞ்சமாக நம்ம கையில் சால்னா வந்து வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி அதை உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லாவே கொஞ்சம் நேரம் லிட்டை மூடி தம் விட்டு எடுத்துடுங்க. லிட்டை மூடி ஒரு 5 மினிட்ஸ் தம் ஆக்கி எடுத்துடுங்க. இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம பரோட்டா செய்கிறதுக்கான ரெசிபியை பார்க்கலாம். பரோட்டா வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லாவே வந்து மெலிசா தின்னாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அப்புறம் வந்து கொஞ்சமாக எடுத்து அதை வந்து ரோலை பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இன்னொரு பரோட்டா ரோலை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம், அதையும் இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பீஸை அதை வந்து அது கடைசியாக வந்து நம்ம வந்து உருட்ட போகிறோம். ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த் போட்டு வந்து உருட்டாதீங்க, லைட்டாக ரோல் பண்ணாலே போதும், அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்ஸ் இருக்கும். தவ்வா நம்மளுக்கு ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக ஆயில் வந்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த செஞ்சு வச்சுருந்த அந்த பரோட்டாவையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆனவுடனே அதை வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டுடுங்க. ஃப்ளிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லாவே ஃப்ரை ஆனவுடனே பாருங்கள் நம்மளோட பரோட்டா எல்லவும் நல்லாவே ரெடியாகி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் வந்து சூடாகவே வந்து நான் சர்வ் பண்ணி என்னோடய ஃபேமிலியோட நான் இந்த ஸ்வீட்டை என்ஜாய் பண்ணியிருக்கேன். இந்த விலாக் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் செஞ்ச ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும்.